ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தட்டை வடை எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ரேஷன் அரிசி மட்டும் இருந்தாலே போதுங்க. எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. தட்டை வடை எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குது, ஒரே கையில் தான் நம்ம வைக்கிறேன். அழகாக பிரித்து போது பாருங்க. நீ மொறு மொறு தட்டை செய்யணும் அப்படின்னா அதுக்குள்ள ரேஷியோ, அந்த எப்படி ஊற எவ்வளோ அரிசி எடுத்துருக்கேன் எவ்வளோ ஊற வச்சுருக்கேன் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் நம்ம வீடியோக்குள்ள இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு ரேஷன் அரிசி எடுத்துருக்கேங்க. ரேஷன் அரிசி இந்த மாதிரி குண்டு அரிசி, மிளகு அரிசின்னு சொல்லுவாங்க. இது பேர் மிளகு அரிசிங்க. நீட் நீட்டம் இல்லாமல் குண்டு குண்டாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த அரிசி எடுத்து தட்டவடை செஞ்சீங்க அப்படின்னா, இது தட்டவடை மட்டும் எந்த ஸ்நாக்ஸ் செஞ்சினாலும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது கிடைச்சா முடிஞ்சளவுக்கு வாங்கி, கிடைக்காதவங்க அந்த நார்மல் அரிசிட்டு செஞ்சுக்கலாங்க. இதில் வந்து நான் 1.5 படி அரிசி எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு படியில் வந்து 1.5 படி எடுத்திருக்கேன். எடுத்து ஃபுல்லாக வந்து ஹோல் நைட் தண்ணி ஊற்றி ஊற வச்சு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடுறேன். வேறு எதுவுமே நான் ஊற வைக்கலைங்க. நல்லா ஊறியாச்சு, நல்லா 2-3 தடவை நல்லா கழிஞ்சிடணுங்க தண்ணி ஊற்றி. 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்மெல் நல்லா போயிடும். அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க, கையில் தொட்டால் நல்லா தெரியுதுங்க. நல்லா வாஷும் பண்ணங்காட்டி இப்போ எடுத்து நான் கிரைண்டரில் போட்டு ஆட்ட போகிறேங்க. ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன் பாதி. இந்த அரிசியும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக ஆட்டணும். நான் எல்லா அரிசியும் ஒரே இதில் தான் போடுறேங்க. 1.5 படி கரெக்டாக இந்த ஒரு கிரைண்டில் கரெக்டாக ஆட்டும், அதனால் போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய எடுக்கிறீங்கன்னா 2-3 தடவை போட்டு ஆட்டிக்கோங்க. ஆட்டிகிட்ருக்கு பாருங்கள். இதுக்குள்ளே நம்ம இதுக்குள்ளே போட மிளகாய் இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மிளகாய் எடுத்திருக்கேன். பூண்டு வந்து ஒரு கட்டை அப்படியே கொட்டி தொளிச்சு வச்சுருக்கேன். சீரகம், கருகாப்பில் இது மட்டும் தான் நான் உள்ளே போகிற மிக்ஸ் பண்ண போகிறேங்க, வேறு எதுவும் கிடையாது. பூண்டு வந்து ஃப்ளேவருக்காக போடுறது சரிங்களா. இப்போ மாவு வரை இவ்வளோ ஆட்டிடுச்சு பார்த்தீங்களா. இந்த டைமில் வந்து இப்போ மிளகாய் இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா வறுத்து அரைப்பட்டு போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு இது அரைப்படாத கிரைண்டில் அப்படி உங்களுக்கு எதாவது ஃபீல் ஆச்சுன்னா மிக்ஸியில் போட்டு ஒரு அரை அரைச்சிட்டு உள்ளே போட்டுருங்க. எனக்கு இது எல்லாமே அரைச்சிரும், அதனால் அப்படியே போட்டேன். இப்போ நல்லா ஆட்டிடுச்சுங்க. நெகுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. இப்போ இந்த டைம் உப்பு சேர்த்திக்கலாம். நான் 3 கரண்டி உப்பு போட்டிருக்குறேங்க. இப்போ வந்து நம்ம 1.5 படி அரிசி எடுத்துருக்கோம் இல்லைங்களா. இதுக்கு வந்து 3/4 படி கல்லை எடுக்கணும், பாதிக்கு பாதி. சப்போஸ் நீங்கள் 2 டம்ளர் பச்சரிசி அரிசி எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் களை எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு ஆட்டி நான் தோண்டி வச்சுட்டேங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து, பெனையரத்தான் பெரிய பாத்திரத்தில் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இதுக்குள்ள வந்து நம்ம கல்லை வந்து அரைச்சி சளிச்சு உள்ள கொட்ட போகிறேன். மிக்சியில் போட்டிருந்தோம் இல்லைங்களா, இப்போ அதை கல்லையில் அரைச்சாச்சு, அரைச்சி உள்ள சளிச்சு அப்படியே விட போகிறேன். அந்த லைட்டாக புருடுவாது, இன்னொரு தடவை அதை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு, ஆக்சுவலி இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கடலை பருப்பு தான் போடுவாங்க. நான் வந்து பாசி பருப்பு போட்டிருக்கேன். இது பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த பிஞ்சு வர்றது இந்த மாதிரி டிஃபிகல்ட்டெல்லாம் வராது, அதுக்காக போட்டிருக்கேன். வெண்ணெய் வந்து சும்மா சாம்பிள் கொஞ்சம் சேர்த்துனா போதும்னு சேர்த்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வெண்ணெய் இல்லை அப்படின்னா நல்லா காய வச்சு சுடு எண்ணெய் ஒரு கண்டி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ நீங்கள் இதெல்லாத்தையும் பிணைஞ்சு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த பதம் தான் கரெக்டான பதம், ஒட்டக்கூடாதுங்க. கையில் ஒட்டாம வரணும், தான் பதம் தான் கரெக்டான பதம். இப்போ ஒரு உருண்டை, சின்ன பால் உருண்டை எடுத்துகிட்டு நான் இது வந்து வாழை இலையில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் எண்ணெய் இல்லை கையிலே தட்டியும் செய்யலாம், எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கவர் இருக்கு இல்லைங்களா அந்த கவர் வச்சும் செய்யலாம். பட் அதெல்லாம் கம்பேர் பண்ணதான் வாழையில பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் இது ஒட்டாது, ப்ளஸ் வந்து டிசைனும் நல்லா விழுந்துடும். எண்ணெய் கம்மியாக பிடிக்கிறவங்கிறக்கான இதை எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பராக லைனில் என்ன டிசைன் உள்ளது பார்த்தீங்களா. ஸோ அதில் அமுத்துற கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு இது இது பிகினர்ஸ் நான் சொல்கிறேன் பிகினர்ஸ்னு சொல்லி. இந்த மாதிரி பூரிக்கல்ல கீழே ஒரு வாழையில் வச்சு மேலே இன்னொரு இலை மாவு வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு இலை வச்சு மூடி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதுங்க, அதுவே அழகாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துரும். சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. இன்னொன்று செஞ்சு கட்டுற பாருங்கள். உருண்டை பிடிக்காமே செய்யலாங்க, ஏன்னா அது ரவுண்டாக அமுத்தமாக அது ஆட்டோமேட்டிக்காக ஷேப் போயிடும். எப்படி ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா. இப்போ செகண்ட் டைம் வந்து நான் எண்ணெயை ஊற்றலை, ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் எண்ணெய் ஊற்றினேன். அதுக்கே எவ்வளோ ஒட்டாமல் வந்துட்டு பார்த்தீங்களா. அதையெல்லாம் தட்டி எடுத்து இப்போ ஒயிட் கலர் கிளாத் ஏதாவது எடுத்துங்க, வேஸ்ட் என்ன மாதிரி எடுத்துகிட்டு அதில் அமைத்து அமைத்து அதில் போட்டு வச்சிடலாம்.
எண்ணெய் காய வச்சுருக்கேங்க, நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் தட்டவடை ஒன்றுனா போட போகிறேன். மெதுவாக போட்டிங்கன்னா அது சுருண்டு வளகம் நீட் நீட்டாக வரும். ரொம்ப வேகம் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி சுருண்டு ஷேப் மாறிடும். அதுக்காக சொல்கிறது இதே மாதிரி எல்லா தட்டவடையும் ஒரு இதுக்கு வந்து ஏழு அந்த மாதிரி எட்டு வந்து போடுறேன். போட்டுட்டு உடனே தொலாகக்கூடாது, கலக்கி விடக்கூடாது. ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் வச்சிங்கன்னா கீழுக்கு நல்லா வெந்துடும், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. அந்த டைமில் வந்து திருப்பி போடுங்க எல்லாத்தையுமே. கீழக்குது வேகம் மேலக்குது வேகணும் இல்லைங்க. திருப்போடு இந்த மாதிரி கலக்கி தனித்தனியாக பிரித்து விட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா வந்துடும். அதுக்குள்ளே நம்ம அடுத்த டைம்க்குண்டான தட்டவடையை ரெடி பண்ணிடலாம், மாவு ஊற்றிடலாம். இந்த பபுள்ஸ் ஃபுல்லாக நிற்கணுங்க, அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணும். ஒன்று ரெண்டு நல்லா வெந்துச்சுன்னு எடுத்துருங்க, ரொம்ப கருகிடும். இதுலேயும் வந்து பார்த்து இந்த லைன்ஸ் நம்ம போட்ட லைன்ஸ் அப்படியே வந்துருக்கு பாருங்கள், டிசைனாகவும் வருது. ஃபுல்லாக எண்ணெய் ஃபில்டர் பண்ணிவிட்டு போட்டுடலாங்க. சூப்பரான தட்டவடை ரெடி ஆகிடுச்சுங்க, பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது, அவ்வளோ டேஸ்டி. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்டை கீழே கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.